ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு குயிக்காக செய்யக்கூடிய ஒரு அவல் ஃபிர்னி. ஸோ அவலை வச்சு இப்போ நம்ம இந்த ஃபிர்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு முக்கால் கப் அவலை நல்லா ரெண்டு மூணு தடவை அலசி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 10-15 நிமிஷம் ஊற வைக்கலாம். இது கெட்டி அவலானதுனால கொஞ்சம் 10 நிமிஷம் ஆச்சு. அதே இது லேஸ் அவல்னா நீங்கள் ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும். ஸோ இது ரொம்ப ஊறின அப்புறமும் கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுனால மிக்சியில் ஒரு பல்ஸில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் கொர கொரான்னு. அதுக்கப்புறம் ஒரு பேனில் நான் 1/2 லிட்டர் பால் ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். ஃபுல்லாக 1 லிட்டர் பால் தேவைப்பட்டது. ஸோ அந்த 1/2 லிட்டர் பால் நல்லா கொதித்ததும் இதில் நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் பாசுமதி அரிசியை பொடி பண்ணி சேர்த்துருக்கேன் ஃபார் டெக்ஸ்சர் அண்ட் நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். வெறும் பாசுமதி அரிசியை ஊற வச்சு கொர கொரன் அரைச்சி கூட இதை செய்யலாம். ஆனால் நான் அவல் வச்சு செஞ்சதுனால ரொம்ப ஒரு குயிக்காக செஞ்சிடலாம் நம்ம இதை. ஸோ அரைச்சி வச்ச அந்த அவலையும் அதோட சேர்த்து அதை நல்லா வேக விடணும். பாலும் அவலும் சேர்ந்து நல்ல குக் ஆகணும். ஸோ உங்களுக்கு தேவைப்படும் போது அந்த மிச்சம் எடுத்து வச்சிருந்த 1/2 லிட்டர் பாலையும் அதோட சேர்த்துக்கலாம். அவலும் பாலும் நல்லா சேர்ந்து வெந்ததும் நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த 1 கப் சுகர் சேர்த்துக்கலாம். நான் முதல்ல 1/4 கப் சேர்த்தேன், அப்புறம் இனிப்பு பத்தலைன்னு சொல்லிட்டு 1/4 கப்பும் சேர்த்துட்டேன். ஸோ நீங்களும் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சீனி சேர்த்துக்கலாம். ஸோ சீனியும் அதுவும் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அது வறண்டு வரணும். ஸோ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அதை வேக வச்சிங்கன்னா ஃபிர்னி ரெடி ஆகிடும். ஸோ இப்போ 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் அது கூட சேர்க்கலாம். சேர்த்துட்டு நான் 2 டேபிள்ஸ்பூன் மில்க் மேட் கண்டென்ஸ்ட் மில்க் தட் இஸ் இது வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணும்போது ஒரு திக்காகவும் நல்ல ஒரு ஃப்ளேவரும் வரும். ஸோ தேவைப்பட்ட நட்ஸ் உங்களுக்கு ஃப்ரை பண்ணி வச்சது ஆட் பண்ணிக்கலாம். பாதாம், பிஸ்தா, கேஷ்யூநட்ஸ், குங்குமப்பூ அதெல்லாம் அதில் சேர்த்து நீங்கள் பரிமாறலாம். இப்போ ரொம்ப சுவையான குயிக்காக செய்யக்கூடிய அவல் ஃபிர்னி தயாராகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கம்லூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you. Enjoy.